வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பியூ வுட் பாலிஷ் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பியூ வுட் பாலிஷ் வந்து டாப் கோட்டிங்க, பேஸ் கோட்டிங் வந்து பியூ சீலர் ரெண்டு கோட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பியூ பாலிஷ் அப்ளை பண்ணணும். நீங்கள் பார்க்க வந்து பியூ வுட் பாலிஷ் ஒர்க்கு தான். இதுக்கு வந்து பியூ வுட் பாலிஷ் எப்படி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பியூ வுட் பாலிஷ் ஃபுல் ஒர்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தரேன், அது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஒர்க் நீங்கள் பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து பியூ வுட் பாலிஷ் அதுதான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கிளாஸி, அதாவது பியூ பாலிஷ்லேயே வந்து கிளாஸி மேட்டு சீலர் நிறைய இருக்கும், அதில் வந்து கிளாஸி தான் மிக்ஸ் பண்ணுறோம். பேஸ் கோட் வந்து 200 ml ஆர்ட்னர் வரும், அது எப்போவுமே நம்ம வந்து ஆர்ட்னர் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஆர்ட்னர் மிக்ஸ் பண்ணாமல் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து காயாது, மொத்தம் ப்ராப்ளமாக தான் ஆகும், மொத்தம் தின்னர் போட்டு தொடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 800 ml வந்து பேஸ் வரும். பியூவில் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான், 200 ml ஆர்டினர் ஒரு 800 ml பேஸ் வரும். கிளாஸி அதை தான் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள் ஃபுல்லாக 1 liter வந்துச்சு ரெண்டும் சேர்த்து. இதுக்கு வந்து 150 ml இருந்து 300 ml வரைக்கும் வந்து நம்ம பியூ தின்னர் மிக்ஸ் பண்ணலாம். பியூ தின்னர் இது மூணு தான் மிக்ஸ் பண்ணணும். இது வந்து டாப் கோட்டிங் தான். ஃபுல் ஒர்க் வந்து கீழே லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தரேன், அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஒர்க்கு நீங்கள் வந்து பியூ வுட் பாலிஷ் வந்து பார்க்கலாம். இது வந்து நான் 150 ml வந்து தின்னர் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ரெண்டு முறை மூணு முறை ஆற்றக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 10 times கூட நல்லா அது மாதிரி கலக்கி நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி அப்ளை பண்ணுங்கள். பாலிஷ்லாம் டஸ்ட் இல்லாத இடத்துல அடிங்க, அது மாதிரி ஓஸு டேங்கெல்லாம் தண்ணிலாம் க்ளீனாக எடுத்துகிட்டு அடிங்க. காற்றுலாம் அடிக்காத இடத்துல அடிக்கணும், ஏன்னா டஸ்ட்டில் வந்து உக்காந்துச்சுன்னா க்ளீனாக இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உட்பாலிஷ் பற்றி நேரத்தை தெரிஞ்சுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.